I'd like to invite Arya to join me once again on stage. What a chinna interaction, Kaga. Bring back the good. So, trailer paathinga, eppadi irundhathu? Ungalku eppadi feel aachu? I mean, extraordinary that the sequence, he'll be made again. Yeah. அது வந்து டெர்மினேட்டர் 1 ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது அதில். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அவன் வந்து திரும்ப மெல்ட் ஆகி திரும்ப வருவான்றது. பட் அது திரும்ப அந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஐ மீன் இட்ஸ் ஸ்டில் பிலீவபிள். Yeah, so I looks like நீங்க வந்து எல்லா டெர்மினேட்டர் படங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. So what is your favorite film Arnold நடிச்சதுலயே? Arnold kandipa Terminator 1 and 2 I think it's the best in the series. Okay. Adillama True Lies, Total Recall. So I mean Conan and the Barbarian, Predator. I mean and the bodybuilding and the Arnold nu parumbodhu indha padangala paathirukkom. Kandipa. So in the series ellame paathirukken. So okay. இப்ப தமிழ்ல வந்து டெர்மினேட்டர் எடுக்கறாங்க அப்படினு சொன்னா யார் வந்து அர்னால்டா நடிக்க முடியும்ங்கறத நான் ஒரு அர்னால்ட் கிட்டயே கேக்குறேன். இந்த காஸ்டியூம் ரெஃபரன்ஸ்ல காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருக்கறா. கண்டிப்பா நீ இருப்பேன்னு தெரியுது. இல்ல இல்ல அர்னால்டா நடிக்கிறதுக்கு நீங்களை தவிர வேற எல்லாம் யாராலயும் அப்படினு நம்பி தான் நான் வந்து ட்ரைலர் லான்ச்சே பண்ண வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுதான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப வந்து why did you want to get associated with Terminator? இந்த படத்தை எண்டோஸ் பண்ணனும் நீங்க நினைச்சீங்க? பிஃபோர் மூவி ஸ்டாரா இருக்கிறதுக்கு முன்னாடி கூட அர்னால்டு வந்து ஆஸ் எ பாடி பில்டராக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜிம்முக்கு போனீங்கனாலே வந்து எல்லாருமே வந்து அர்னால்ட் ப்ரெஸ், அர்னால்ட் ஃப்ளைஸு. இப்போ கூட ஓகே நான் ஓகே அவர் வந்து 1970 இயர்ஸ்லேயே வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ்ல நடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் அவரோட ஃபிசிக், ஐ மீன் ஆஃப்டர் எவ்வளோ பெரிய மூவி ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஹீ ஸ்டில் ஸோ ஃபேமஸ் பிகாஸ் மூவி ஸ்டார் ஆனது மட்டும் கிடையாது. பிகாஸ் ஐ திங்க் தோஸ் டைம்ஸ் அவ்வளோ ஹைட்டாக ஒரு பாடி பில்டர் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா ஃபிசிக்காக வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது பாடி பில்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் ஹைட்டாக இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜ், நிறைய மசில் நம்ம வந்து ஃபார்ம் ஆகணும், எவ்வளோ பண்ணாலும் சின்னதாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டடான ஒரு பாடி பில்டர் அண்ட் வெரி பாடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவன் நவ் வேர் ஸோ ரானி கோல்மேன் அவங்கலாம் இருக்கிறாங்க, பட் அர்னால்டோட ஓல்டு பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த ஒரு ஏஸ்தெட்டிக்லி டிசைன் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஸ்டில் அப்பார்ட் ஃப்ரம் மூவி ஸ்டார் ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆஸ் எ பாடி பில்டர் ஐ திங்க் ஹீ வில் பி லைக் ரிமெம்பர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் ஆல்சோ. அப்சல்யூட்லி. ஆல்சோ இப்போ ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி பேசும்பொழுது அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 2029 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கு போகும். இப்போ 2029ங்கிறது 1994 ஜட்ஜ்மெண்ட் டே ரிலீஸ் ஆகும்போது இன்னும் 30 வருஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் இதோ வந்து இன்னும் 10 வருஷத்துல 2029. ஸோ அந்த படத்தை பத்தி நம்ம பார்க்கும்பொழுது அந்த படத்தோட கதையில 2029 டெக்னாலஜி வில் டேக் ஓவர், இனிமே வந்து மிஷின்ஸ் தான் மனுஷங்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ண போறதுன்ற மாதிரி வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க 2029 நிஜமாவே அப்படி ஆயிடும் நினைக்கிறீங்களா உலகம்? 2029 வருமே டவுட்டா இருக்கு இப்போ போற போக்கு பார்த்தா. பட் ஐ டோன்ட் நோ, ஐ மீன் டெஃபினெட்லி மிஷின்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் எ பிக் க்ரோத் டெக்னாலஜி மிஷின்ஸ் எவ்ரி திங். பட் ஆப்வியஸ்லி ஹியூமன் எல்லாமே இன்புட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் வில் பி கண்ட்ரோல். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐம் ஷுர் வில் பி கண்ட்ரோல். அண்ட் யூ செட் நீங்கள் வந்து ஆர்னால்டோட ஒரு பெரிய ஃபேன் வென் இட் கம்ஸ் டு ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி. தெர் ஆர் தீஸ் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ், ஆர்னால்ட், ட்வெயின் ஜான்சன், இவங்க எல்லாரும் வந்து ஆக்ட் பண்ணணும்னு ஆசையில் இருந்தாலும் முதல்ல ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் சாதிச்சுட்டு அது மூலமாக ஆக்டிங்குள்ளே வந்தாங்க. ஸோ அக்கார்டிங் டு யூ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபிட்னஸ் ஃபார் அன் ஆக்டர்? ஃபிட்னஸ் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இட்ஸ் மஸ்ட் பீட். ஏன்னா நம்ம வந்து ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிமாண்டிங். மார்னிங் 8 o'clock டு ஈவினிங் சம்டைம்ஸ் டில் 12, அண்ட் த கண்டிஷன்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு ஃபிட்னஸ் லெவல், ஒரு ஹெல்த்தியாக நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அண்ட் டெஃபினெட்லி சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம அந்த ஒரு பாடி இருந்தால் தான் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த ஒரு ஃபிட்னஸ் லெவல் இருந்தால் தான் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் அடிஷ்னல் கான்ஃபிடென்ஸ், ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ மஸ்ட், நாட் எ ரிக்குவயர்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் டெஃபினெட்லி எ மஸ்ட் திங். சூப்பர். நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க ஆர்னால்ட் ப்ரெஸ் பற்றி, நான் கூட இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை பண்ணேன். ஸோ ஆர்னால்ட்
ஆனா நீங்க கோச் பண்ணா அது நான் பெட்டரா பண்ணுவேன் டெக்னிக்கோட எனக்கு தோணுது. சோ வி பிராட் இன் சம் டம்பிள்ஸ். நீங்க வந்து ஆர்னால்ட் பிரஸ் வந்து எப்படி பண்ணனும் அப்படி எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. கேன் வி ஹேவ் தி டம்பிள்ஸ் ப்ளீஸ்? ஸ்டாண்டிங் லைக் கேன் நான் டம்பிள்னா ஒரு டம்மி டம்பிள்லாம் இல்லையா? I think what favorite what I like is Arnold front press. So usually front press la unde Arnold front press is issue la. Much. Finally, இப்போ ஆர்னால்ட் பிரஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கிறதுன்றதே சூப்பரா இருக்கு. பின்னால வர சங்கதிகள் ஆர்யா பேர்ல ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸசைஸ்க்கு என்ன பேர் வைப்பீங்க? அது எப்படி பண்ணுவீங்க? புதுசா தான் நான் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுங்களேன், எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஒரு வடிவம் ஒரு எக்ஸசைஸ் அதுக்கு ஆர்யா அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம் நம்ம. அப்படின்னா சைக்கிளிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு இப்போ ரொம்ப பேஷனட்டா இருக்கிற விஷயம் இல்ல? Okay, fantastic. So thank you so much for getting the fun questions and you answered them. Now we open the floor to the press. So in the padatha pathiyo illa Arya kitta neenga kekkanum nenikira questions padam sambandhama avar indha padatha endorse pandrarengadnala ungaloda kelvigala neenga kekkalam. Adukku ne James Cameron nu Arnold kekka kelvigala enna ketradinga? Asalena ya dubbing artist kuduthirupanga. ஓ ஓகே ஓகே. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இந்த வாட்டி ஐ திங்க் அந்த அந்த இது ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ அவெஞ்சர்ஸுக்கெலாம் கொடுத்த மாதிரியெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் நார்மல் பீப்புள் டப் ஃபார் த ஃபில்ம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச படம் ஆர்னால்டோட டெர்மினேட்டர்லேயே நிறைய வருஷம்? ஐ திங்க் பார்ட் டூ ஜட்ஜ்மெண்ட் டே. எந்த பார்த்துருக்கீங்க? படம் பார்த்துமா? ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஹலோ ஆர்யா. ஹாய். ஹாய். Which Tamil actor can give Arnold equal fight? Arnold equally yarume kandipa panna mudiyum ena andha avlukku body pannunnale or 20 varsham irunu nenikiren. But I think it's fights ellarume romba arputhama pandranga, be it in Tamil anyway, but I think the body is what makes a difference. So I think ellarum work panna kandipa andha body build panna pannalam nenikiren. நீங்க ஆர்னால்ட் மீட் பண்ணா என்ன கேட்பீங்க? கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும் டெஃபினெட்லி. ஏன்னா அவரோட பேஷன் ஃபார் பாடி, ஏன்னா செவன் டைம்ஸ் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா ஜெயிச்சிருக்காரு. அது வந்து ஒரு வாட்டி வந்து 1975 அப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேப் அப்புறம் ஒன்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் யூ ஹேட் டு கம் பேக் அண்ட் வின்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா பாடி பில்டிங் வந்து நம்ம ஒரு ஃப்ளோவில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சீசனில் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது யுவர் பாடி வில் பி டியூன் டு இட். ஸோ அந்த மசில் கெயின் மசில் லாஸ் அதை வந்து ஒரு ஏன்னா நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஒரு ஒன் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நம்ம வந்து அது விட்டுனீங்கன்னு வச்சிங்களேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் பேக். உங்கள் காம்படிஷன் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வேறு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு ஒலிம்பியா ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் வெரி ரேர் அண்ட் வெரி டஃப். So maybe I would ask him about it. Thank you. இல்லை நம்ம நினச்சா பட் சி இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். பட் அதுக்கு யூ ஹேவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் ஆல்சோ. இப்போ ஒருவேளை நான் அங்கே பிறந்து வளர்ந்து வந்திருந்தா ஐ வுட் ஹவ் காட்டன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட், டெஃபினெட்லி. இப்போ வந்து இப்போ அதே மாதிரி அப்போ மதுரை திருநெல்வேலி அப்படி மாதிரி எல்லாரும் சென்னைக்கு வராங்க. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ஹாலிவுட்டுக்கு போகிறாங்க பிகாஸ் தட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் அ காமன் லாங்குவேஜ் ஃபார் தெம். ஸோ பட் டெஃபினெட்லி ஒரு இது ஹாவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் ஆல்சோ சம்டைம்ஸ். இந்த பாடி பில்டிங்கில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே வந்து அர்ஜுன் அவார்டு வாங்கினதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்கரன் ஒருத்தர் தமிழ் ராமாவரத்துலேருந்து வாங்கியிருக்காரு. நம்ம
யாரும் போய் மீட் பண்ணலாம் அவங்கள, நீங்க போய் மீட் பண்ணுவீங்களா சார்? இல்லை நான் மீட் பண்ணல. இல்லை மீட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக அவர் தெரியாது, பட் இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா அவர் வந்து ஐ திங்க் இஸ் 44 ஓ சம்திங். ப்ளஸ் அது அவரையும் அவர் நல்ல பாடி பில்டர் இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் தேர் சோ மெனி அச்சீவர்ஸ் இன் இந்தியா இன் பாடி பில்டிங். பட் அவங்களாம் ஸ்கிப் பண்ணி இவர் கிடச்சது உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய லக் தான். பட் ஹீ டிசர்வ்ஸ் இட் டெஃபினெட்லி, தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் இஃப் ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டெஃபினெட்லி மீட் ஹிம். உங்களுக்கு வந்து ஏர்லி டேஸ்ல நீங்க ஃபிட்னஸ் விஜயம் சீரியஸா எடுத்துட்ட போது ஹூ வாஸ் யுவர் மென்டர்? தெரிஞ்சிருக்கும். பிளஸ் வந்து எல்லாருமே நிறைய இப்போ வந்து அர்னால்ட் பிரஸ், அர்னால்ட் ஃப்ரைஸ், அவரோட ஒர்க் அவுட் சிஸ்டம். ஸோ வென் ஐ சார் நவ் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஆன்லைன் இயர்ஸ் பேக். ஸோ நான் இந்த மாதிரி ஆன்லைனில் ஒன்றுமே இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து புக்ஸாக இருக்கும், இல்லைன்னா அவர் பண்ண ஒர்க் அவுட் சின்ன சின்ன வீடியோஸாக இருக்கும், இல்லைன்னா அவர் பண்ண அவர் எழுதுன அந்த புக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் லிஸ்ட் ஒன்று வீடியோ காட்டட். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் ஐ ஸ்டார்டட் பாடி பில்டிங். ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ். ஏன்னா அவரோட ஒர்க் அவுட் ஸ்டைலாக இருக்கட்டும், மெத்தட்ஸாக இருக்கட்டும், ஹெல்பிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், ஸோ எவ்ரி திங் ஐ ஃபாலோட் ரைட் ஃப்ரம் சே 20 இயர்ஸ். So, I'm very much associated with that. One more question. Okay. கண்டிப்பா அது வந்து எல்லாருமே ஐ மீன் ஒரு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ நான் வந்து நிறைய அந்த பாரிஸ் பெஸ்ட் பாரிஸ் இப்போ லண்டன் லண்டன்லாம் பண்ணேன். ஸோ பட் அது எல்லாருமே பண்ணணும், எல்லாருமே இதுதான் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியும். இட்ஸ் ஆல் அபவுட் லைக்கிங். அவங்க பிடிச்சி பண்ணணும், யாருமே வற்புறுத்தி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது போங்க இது போன ஒரு பப்ளிக்